ஹலோ குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? மிக்கி குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிரு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? சரி, இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? தெனாலிராமன் டெல்லி போயிருந்தாராம். டெல்லி போய் அங்கிருந்த மன்னர் பாபர் கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்தாராம். எதுக்காக பரிசு வாங்கினாருன்னு பாப்போமா. கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருக்கிற தெனாலிராமனை பத்தி டெல்லியில் இருக்கிற மன்னர் பாபர் கேள்விப்பட்டாராம். அவர் கேள்விப்பட்டதுல இருந்து தெனாலிராமனை பார்க்கணும், அவனோட விகடகவித்தனத்தை நாம சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருந்தாராம். அப்படி அவர் ஆர்வமா இருந்ததுனால அவர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஓலை அனுப்பினாராம். அந்த ஓலையில, கிருஷ்ணதேவராயராய், நீங்க உங்க அரசவையில இருக்கிற தெனாலிராமனை டெல்லி அனுப்பி வைங்க. அவரோட அறிவை நான் சோதனை செஞ்சு அவருக்கு பரிசு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சாங்க. அதனால நம்ம கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை கூப்பிட்டு, ராமா, நீ இப்போ டெல்லி போகணும். அங்க போய் மன்னர் பாபர் கிட்ட நீ பரிசு வாங்கிட்டு வரணும். நீ இங்க எங்க எல்லாரையும் உன்னோட அறிவை பயன்படுத்தி ரொம்ப நகைச்சுவை தனத்தை காட்டி எல்லாரையும் சிரிக்க வச்ச. அதே மாதிரி அங்க போய் மன்னர் பாபர் கிட்ட உன்னோட திறமைய காட்டி நீ பரிசு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை நீ பரிசு வாங்காம வந்த அப்படின்னா உனக்கு நான் தக்க தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொன்னதும் தெனாலிராமனும், மன்னா, உங்களுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி கிளம்பிட்டாராம். தெனாலிராமன் டெல்லி போய் மன்னர் பாபரோட அரண்மனைக்கு போயாச்சான். அங்க போய் தன்னோட விகடகவித்தனத்தை எல்லார் முன்னாடியும் அரங்கேற்றினாராம். ஆனா யாருமே அவரோட நகைச்சுவைக்கு கொஞ்சம் கூட சிரிக்கலையாம். மன்னர் ஒருவேளை எல்லாருக்கும் யாரும் சிரிக்க கூடாதுன்னு கட்டளையிட்டு இருப்பாரோ அப்படின்னு யோகிச்ச தெனாலிராமன், இந்த சூதை எப்படியாவது நாம முறிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இந்த சூதை முறிச்சு நம்ம பரிசு வாங்கிட்டு தான் நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை செய்ய தொடங்கினாராம். அடுத்த நாள்ல இருந்து தெனாலிராமன் பாபரோட அரசவைக்கு வர்றதே இல்லையா. பாபருக்கு ரொம்ப சந்தோஷமா, தெனாலிராமன் தோல்விய ஒத்துக்க முடியாம அரண்மனைக்கு வரவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாராம். அடுத்த நாள் நம்ம அரசர், மந்திரி மற்றும் ஒரு சேவகன், மூணு பேரும் நடைப்பயணம் போயிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயம் கூட வந்த சேவகன் நிறைய பொன்முடிகளை தூக்கிட்டு மன்னர் பின்னாடியே போயிட்டு இருந்தாராம். மன்னரும் அமைச்சரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்த வேலையில ரொம்ப தூரத்துல ஒரு முதியவர் சின்ன சின்ன மரக்கன்றுகளை எல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தாராம். மன்னர் அந்த பெரியவர்கிட்ட போய், ஐயா, உங்களுக்கே ரொம்ப வயசாயிருச்சு, நீங்க ஏன் இந்த ஒரு தள்ளாத வயசுலயும் இப்படி மரங்களை நட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அரசே, நான் என்னோட வரும் தலைமுறையினருக்காக நான் இந்த மரங்களை நடறேன் அப்படின்னு சொன்னாராம். மன்னருக்கு ஒரே சிரிப்பா, இந்த மரத்தை நட்டு நீங்க என்ன பழமா சாப்பிட போறீங்க, அது வரைக்கும் நமக்கு என்ன ஆண்டவன் விட்டா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னாரா, மன்னா, நான் சாப்பிட்ட கனிகள் எல்லாமே என்னுடைய மூதாதையர்கள் நட்டு வச்ச மரம்தான். நீங்க சாப்பிட்ட பழங்கள் கனிகள் எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் நட்டு வச்ச மரங்கள் தான். அதனால நான் இனி வரும் தலைமுறையினருக்காகத்தான் இந்த மரத்தை நடறேன் அப்படின்னு சொன்னதும் மன்னர் சொன்னாரா, ஆஹா, சரியான பதில் சொன்னீர் பெரியோரே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிய பார்த்தாராம். மந்திரியும் சேவகன்கிட்ட இருந்து ஒரு பொன்முடிய வாங்கி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டாராம். இந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷத்தோட, என்னைய ஆண்டவனின் கருணை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா, இந்த மரங்களை எல்லாம் நட்டா பெருசாகி அது அந்த மரங்கள் எல்லாம் கனிகள் கொடுத்து சாப்பிட ரொம்ப வருஷம் ஆகும், ஆனா பாபரோட ஆட்சியில மரம் நட்ட உடனே பலன் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொன்னதும் மன்னர் பாபருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அதனால அவரு
சரியாக சொன்னீங்க பெரியவரே அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் மந்திரிய பார்த்தாராம் அரசர். மந்திரி மறுபடியும் ஒரு பொன் முடிச்ச வாங்கி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தாராம். அந்த பெரியவர் மறுபடியும் சொன்னாரா, இந்த கனிகள் இந்த காய் மரம் எல்லாம் காய்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை தான் பழம் தரும், ஆனா உங்களோட ஆட்சியில மரம் நட்ட உடனே ரெண்டு முறை பழம் தந்துருச்சே அப்படின்னு சொன்னது. மன்னர் மறுபடியும் ஒரு பொன் முடிச்சு அந்த பெரியவருக்கு கொடுத்தாராம். மன்னர் அது கூடவே சொன்னாரா, மந்திரியாரே சீக்கிரம் நாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், இல்லனா இந்த பெரியவர் ரொம்ப சாதுரியமா பேசி நம்ம கஜானாவையே காலி பண்ணிடுவாரு அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா சொன்னாராம். சொல்லிட்டு மன்னர் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டுட்டாராம். மன்னர் சிறிது தூரம் நகர்ந்த உடனே அந்த பெரியவர் சொன்னாரா, மன்னா ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மன்னர் நின்னு திரும்பி பார்த்தாராம், தெனாலிராமன் தன்னுடைய வேஷங்களை எல்லாம் களைச்சு உண்மையான தெனாலிராமனா நின்னாராம். மன்னருக்கு ஒரே ஆச்சரியமா ரொம்ப அப்படியே திகச்சு போய் நின்னுட்டாராம். ஒரு பெரியவர் தெனாலிராமனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, தெனாலிராமா நீயா இங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். தெனாலிராமன் சொன்னாரா, அரசே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏன் இப்படி பண்ணினேன்னா என்னோட அரசர் கிருஷ்ணதேவராயர் உங்ககிட்ட பரிசு பெற்றுட்டு தான் நீ நம்மளோட நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தாரு. ஒருவேளை நான் அப்படி பரிசு பெறாம போயிருந்தேன்னா எனக்கு தண்டனை கொடுத்திருப்பாரு, அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் பரிசும் வாங்கிட்டேன், இப்போ நான் என்னோட ஊருக்கு போகலாமா, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு மன்னர் சொன்னாரா, நீ ரொம்ப சாதுரியமா நடந்துகிட்ட தெனாலிராமா, நாளைக்கு உனக்கு அரசவையில நல்ல பெரிய விசேஷம் நடத்தி அதுக்கப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நீ தாராளமா உன்னோட நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் தெனாலிராமனுக்கு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்களாம். நடத்திட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாம் கொடுத்து மன்னர் கொடுப்பதாக சொல்லி இருந்த பரிசினையும் கொடுத்து டெல்லியிலிருந்து அனுப்பி வச்சாங்களாம். தெனாலிராமனும் விஜயநகரத்திற்கு வந்து சேர்ந்தாரா. கிருஷ்ணதேவராயர் அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு தெனாலிராமன் எவ்வளவு சாதுரியமா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை பாராட்டினாராம். அதோட நம்ம கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு பரிசு கொடுப்பதா சொல்லி இருந்தார் அல்லவா, அந்த பரிசையும் கொடுத்து தெனாலிராமனை மக்களும் மன்னரும் எல்லாரும் சேர்ந்து பாராட்டுனாங்களாம். இதே மாதிரி நீங்களும் எல்லாரும் பாராட்டும்படியா நடந்துக்கணும். ஓகேவா குட்டீஸ், பாய். நான் உங்களை இன்னொரு கதையில பாக்குறேன். பாய்.